அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதாவை எதிர்த்து சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் டிராபிக் ராமசாமி திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் ஆகியோரை சந்தித்து ஆதரவு திரட்டி வரும் நிலையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதியின் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஆர்கே நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தனக்கு ஆதரவாக திமுகவினர் வாக்களிக்க வேண்டும் என அறிவிக்கும்படி கருணாநிதியை டிராபிக் ராமசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாநிதி டிராபிக் ராமசாமிக்கு திமுக ஆதரவு அளிப்பது குறித்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்திய பின்னரே முடிவு செய்யப்படும் என்று கூறினார். திமுக பொறுத்தவரையில் அவருடைய வேட்புகளை ஆதரிப்பது பற்றி நாங்கள் நாம் முடிவு செய்யவில்லை. பேராசிரியர்களுக்கு உடல்நலத்தை வீட்டிலே இருக்கிறார். அவரை சந்தித்து நானோ அல்லது பொதுச் செயலாளர் பொருளாளர் தலையிலோ பேசிய பிறகு அற்பிக்கிறார்கள் நோய்க்கு ஆதரவு தருவதை பற்றி அதற்கு பிறகு வெளியிடுவோம். அநேகமாக நல்ல முடிவாகத்தான் இருக்கும்.